வணக்கம். இன்று 2018 அக்டோபர் 17. மிஸ்டர் சி இணையதள வானொலி வழங்கும் திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். கூடங்குளம் அருகே சர்வதேச விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய மந்திரி பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் ராமநாதபுரம் தாலுகா கூடங்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கான இடங்களை ஆய்வு செய்வதற்காக மத்திய மந்திரி பொன் ராதாகிருஷ்ணன் நேற்று கூடங்குளம் வந்தார். முன்னதாக அவர் செட்டிக்குளம் அணுவிஜய் நகரத்தில் நடந்த அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். கூட்டத்தில் விமான போக்குவரத்து துணை பொது மேலாளர் நீரஜ் குப்தா, மாவட்ட வருவாய் அலுவலர் முத்துராமலிங்கம், சேரன்மாதேவி உதவி கலெக்டர் ஆகாஷ், ராதாபுரம் தாசில்தார் புகாரி மற்றும் டெல்லி விமான நிலைய அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் முடிவில் மத்திய மந்திரி பொன் ராதாகிருஷ்ணன் நிருபர்களிடம் கூறியது, கன்னியாகுமரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கும் பக்தர்களுக்கும் பயனுள்ள வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுவாமிதோப்பில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு மத்திய அரசினால் கொள்கை முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். அதனால் நெல்லை மாவட்டத்தின் எல்லைப்பகுதிகளான கூடங்குளம் அருகில் உள்ள இருகந்துறை, பழவூர், காவல் கிணறு, பனக்குடி போன்ற பகுதிகளில் ஆய்வு செய்யப்பட்டு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடங்களை பார்வையிட்டு வருவதாகவும், பூலோக ரீதியாகவும் 500 ஏக்கர் நிலப்பரப்பு அமையும் பட்சத்தில் இங்கு சர்வதேச விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பேட்டியின் போது பாஜக மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கனியமுதா, மாவட்ட பொது செயலாளர் தமிழ்ச்செல்வன், மாவட்ட செயலாளர் அருள் காந்தி, பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு மாவட்ட தலைவர் கலைச்செல்வன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இருந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நேற்று மாலை பலத்த மழை பெய்தது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் குற்றாலம் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டு உள்ளது. மின்னல் தாக்கியதில் 2 பேர் படுகாயமடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நேற்று மாலை பலத்த மழை பெய்தது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் குற்றாலம் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டு உள்ளது. மின்னல் தாக்கியதில் 2 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் தென்காசி குற்றாலம் பகுதிகளில் நேற்று மதியம் முதல் மேகமூட்டமாக காணப்பட்டது. இதனால் சாலைகள் தெருக்களில் தண்ணீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடியது. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மெயின் அருவியில் தடுப்பை தாண்டி தண்ணீர் கொட்டியது. அதேபோன்று 5 அருவிகளும் வெள்ளப்பெருக்கு காணப்பட்டது. தொடர்ந்து மாலை 4:15 வரை 1 மணி நேரம் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்தது. அப்பொழுது ஆயக்குடியை அடுத்துள்ள கம்பளியை சேர்ந்த முருகன், ஆனந்த் ஆகியோர் மழைக்காக ஆயக்குடி பஸ் ஸ்டாண்ட் அருகில் ஒதுங்கி நின்றனர். திடீரென மின்னல் தாக்கியதில் அந்த 2 பேரும் பலத்த காயமடைந்தனர். அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அவர்களுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த 3 ஆடுகள் மின்னல் தாக்கி பலியாகின. அந்த ஆடுகள் யாருக்கு சொந்தமானவை என்று தெரியவில்லை. இந்த சம்பவங்கள் குறித்து தென்காசி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாளையங்கோட்டையில் கட்டபொம்மன் சிலைக்கு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு நாள் நேற்று கடைபிடிக்கப்பட்டது. இதையொட்டி பாளையங்கோட்டை பஸ் நிலையம் அருகே உள்ள கட்டபொம்மன் சிலைக்கு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதிமுக சார்பில் பாளையங்கோட்டை பகுதி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் கட்டபொம்மன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் துணை செயலாளர் அப்ரின் பீர் முகமது, கணபதி சுந்தரம், வக்கீல் ஜெனி, ஜோதி பரமசிவன், தொழிற்சங்க நிர்வாகிகள் வேல்பாண்டி, பகவதி முருகன், திருத்து சின்னதுரை, கிளாசிக் பாரத், வெண்ணிலா, ஜீவபாரதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்ணுக்கு தாசில்தார் பாலியல் தொல்லை கொடுத்ததாக போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர் ஒருவர் நேற்று நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில், தான் கலெக்டர் அலுவலக பேரிடர் மேலாண்மை பிரிவில் தச்சராக தொகுப்பூதிய அடிப்படையில் பணிபுரிந்து வருவதாகவும், தன்னுடைய கணவர் குடும்பத்தால் ஏற்பட்ட வரதட்சணை கொடுமையால் தீக்காயம் ஏற்பட்டு உடலில் ஊனம் ஏற்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 2015 கருணை அடிப்படையில் தனக்கு இந்த வேலை வழங்கப்பட்டது என்றும், இந்நிலையில் தான் பணிபுரியும் அலுவலகத்திற்குரிய தாசில்தார் விடுமுறை நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தன்னை வேலைக்கு வர சொல்லி பாலியல் தொந்தரவுகள் செய்வதாக அவர் கூறினார். இதனால் தான் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும், இதை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வேலையில் இருக்க முடியும் என்றும், இல்லை என்றால் வேலையை விட்டு நிறுத்தி விடுவதாக தன்னை மிரட்டுவதாக அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக நெல்லை மாவட்ட கலெக்டர் ஷில்பா, மாவட்ட வருவாய் அலுவலர் முத்துராமலிங்கம் ஆகியோரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், உயர் அதிகாரிகளிடம் புகார் அளிப்பதற்காக 2 நாட்கள் விடுப்பு எடுத்திருந்த நேரத்தில் சம்பந்தப்பட்ட தாசில்தார் தன்னை பணியிலிருந்து நீக்கியதாக கூறி வேறு நபர்களை பணியில் அமர்த்தியுள்ளனர் என்றும், இது தொடர்பாக நெல்லை மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திலும் புகார் மனு கொடுத்துள்ளதாகவும், மேலும் முதலமைச்சர் அலுவலகம் மற்றும் தேசிய மகளிர் ஆணையத்திற்கும் புகார் மனு அனுப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாசில்தார் மீது நடவடிக்கை எடுப்பதோடு தனக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்.
இத்துடன் திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். இன்று 2018 அக்டோபர் 17 மிஸ்டர் சி இணையதள வானொலி வழங்கும் செய்திகள். இன்று உலக வறுமை ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 17 உலக வறுமை ஒழிப்பு தினம் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. இத்தினம் 1987 முதன்முதலாக பிரான்சில் பாரிஸ் நகரில் வடிவமைக்கப்பட்டது. உலக அளவில் வறுமை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தி பசி கொடுமையிலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக ஐநா சபை 1992 முதல் அக்டோபர் 17 வறுமை ஒழிப்பு தினமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதன் நோக்கம் வறுமையை போக்க அனைத்து மக்களும் ஒன்று சேர வேண்டும் என்பதாகும். இன்று உலக வறுமை ஒழிப்பு தினம். இன்றைய நடந்த முக்கிய நிகழ்வுகள். 1970 அக்டோபர் 17 இந்திய கிரிக்கெட் வீரர் அனில் கும்ளே கர்நாடகாவில் உள்ள பெங்களூரில் பிறந்தார். 1981 அக்டோபர் 17 இதே நாளில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களின் நெஞ்சத்தில் நீங்கா இடம்பெற்ற கவியரசு கண்ணதாசனின் மறைந்த தினம் இன்று. இனி தெரிந்து கொள்ளலாம் செய்திகள். ஜம்பு சவாரி ஊர்வலம் நடக்கும் தினத்தன்று மைசூர் அரண்மனையில் ரத்தம் சிந்தும் சண்டை போட்டி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 90களில் கம்ப்யூட்டரில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்திருந்த வின்ஆப் மீடியா பிளேயர் அடுத்த வருடம் ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கம்ப்யூட்டரில் பயன்படுத்தும் வின்ஆப் பிளேயருக்கு அடுத்த வருடம் முதல் அப்டேட்கள் தரப்படும் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன. 5 தொகுதிகளுக்கு நடைபெறும் இடைத்தேர்தலையொட்டி கடைசி நாளில் காங்கிரஸ், ப ஜனதா மற்றும் ஜனதா தளம் ஆகிய கட்சிகளின் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்தனர். கேரள மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் உச்சத்தை எட்டியுள்ளதால் அனைத்து இடங்களிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்கள் செல்லலாம் என்ற தீர்ப்புகள்தான் இத்தனை போராட்டங்கள் கேரளாவில் நடைபெற்று வருகின்றன. குமரி மாவட்டத்தில் பன்றிக் காய்ச்சல் பரவி வருகிறது. ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் பன்றிக் காய்ச்சலுக்கு தனி வார்டு திறக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்தியா தனது உயர் வளர்ச்சிப் பாதையை தொடர வேண்டுமெனில் மத்தியில் முடிவுகளை விரைவாக எடுக்கக்கூடிய வலுவான தீர்க்கமான அரசு வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 84 ஏரிகளில் மணல் அள்ள அரசு அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கலெக்டர் தலைமையில் நடைபெற்றது. போலாந்தில் வரும் டிசம்பரில் நடைபெறும் காலநிலை மாற்ற மாநாட்டையொட்டி முன் தயாரிப்புகளுக்காக இந்தியா 40 நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக மத்திய அரசின் சுற்றுச்சூழல் வனத்துறை மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் செயலாளர் சி கே மிஸ்ரா தெரிவித்துள்ளார். உலகில் மிகவும் மாசுபட்ட பெருநகரங்களின் பட்டியலில் 4வது இடத்தில் மும்பை இருப்பது சமீபத்தில் வெளியான உலக சுகாதார கழகத்தின் அறிக்கையில் தெரியவருகிறது. கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இஸ்லாமியர்கள் என்று 3 மதத்தினருக்கும் புனித நகரமாக திகழக்கூடிய ஜெருசலம் நகரை இஸ்ரேலின் தலைநகராக அங்கீகரித்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அறிவிப்பை வெளியிட்டார். ரயில்வே மற்றும் நிலக்கரித்துறை அமைச்சரும் பாஜகவை சேர்ந்தவருமான பியூஷ் கோயலுக்கு அமெரிக்காவின் பென்சில்வேனியா பல்கலைக்கழக உயர் எரிசக்தி கொள்கை விருது வழங்கி கௌரவித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நேற்று முன்தினம் வினாடிக்கு 7644 கனஅடியாக இருந்த நீர்வரத்து நேற்று 6191 கனஅடியாக சரிவடைந்தது. மேலும் டெல்டா பாசனத்திற்காக நீர்த்திறப்பு 13000 கனஅடியும் கிழக்கு மேற்கு கால்வாயில் 700 கனஅடியுமாக இருந்து வருகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் பிரம்மோத்சவத்தை முன்னிட்டு சந்திரபிரபை வாகனத்தில் சுவாமி வீதி உலா வந்தார். ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு அசம்பாவிதங்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று காவல் கூடுதல் ஆணையாளர்கள், வடக்கு தெற்கு மற்றும் போக்குவரத்து ஆணையாளர்களுக்கு காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். டிஜிட்டல் பணவர்த்தனையை ஊக்குவிக்கும் விதமாக பலவிதமான மொபைல் வேலட்டுகளிடையே பண பரிவர்த்தனை செய்து கொள்ள ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா விழாவில் காலி வேடம் அணிந்த பக்தர்கள் பக்தி பரவசத்தில் ஆக்ரோஷமாக ஆடினர். தமிழகம் முழுவதும் கேன் குடிநீர் உற்பத்தி நிறுத்தப்படுவதாக கிரேட்டர் தமிழ்நாடு அடைக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தியாளர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 2வது வாரத்தில் தொடங்க உள்ளது. ராஜஸ்தான் சட்டமன்ற தேர்தலில் வரும் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதற்கு அடுத்த வாரத்தில் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது. திருச்சியிலிருந்து நள்ளிரவு 1:20 துபாய் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் ரத்து செய்யப்பட்டது. 144 பயணிகளை ஏற்றிக்கொண்டு விமானம் ஓடுபாதை நோக்கி புறப்பட்டது. விமானத்தின் முகப்பு விளக்கு எரியாததை அடுத்து துபாய்க்கு செல்லப்பட்ட விமானம் நிறுத்தப்பட்டது. அபுதாபி டெஸ்டில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்டில்
பஹர் சமான், சர்பஸ் அகமது ஆகியோரின் பொறுப்பான ஆட்டத்தால் பாகிஸ்தான் அணி 282 ரன்களை எடுத்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பரபரப்பான ஆட்டத்தில் இந்தியாவின் சாய்னா நேவால் 20-22, 21-17, 24-22 என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்றார். சவுதி அரேபியா கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த கன்னியாகுமரி ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் 30 பேரை அந்நாட்டு கடற்படை சிறைப்பிடித்துள்ளது. தில்லியில் புதிய கட்டுமான திட்டப்படி குடியிருப்பு பகுதிகள் குறிப்பிட்ட தொழிற்சாலைகள் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி இயங்கி வந்த தொழிற்சாலையை அகற்ற நடவடிக்கை எடுக்காத டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் 50 கோடி ரூபாய் அபராதத்தை விதித்துள்ளது. இந்தியாவில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 3,043 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 41.70 ரூபாய்களாக விற்கப்படுகிறது. பெட்ரோல் நிலவரம். பெட்ரோல் 1 லிட்டர் 86.10 ரூபாய்களாகவும் டீசல் 80 ரூபாய் 4 காசுகளாகவும் இருந்து வருகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன.